ஹலோ மக்களே, வெல்கம் டு அஸ்வின்ஸ் ஏரியா. இன்னைக்கு நம்ம ஏரியா எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்க்கான ஒரு விஷயம் தான் இது. வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்காக நம்ம வந்து லேண்ட் ப்ரிஃபர் பண்ணலாமா, இல்ல வந்து இண்டிபெண்டன்ட் வில்லா வாங்கலாமா, இல்ல வந்து அபார்ட்மெண்ட்ஸ் எங்கேயாச்சும் கம்மியான ரேட்ல கிடைச்ச வாங்கலாமா, அந்த இல்ல வந்து பேங்க்ல போட்டு பிக்ஸட் டெபாசிட் வாங்கலாமா. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்காக நிறைய வே இருக்கு. ஸோ அது எது பெஸ்ட் ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரைன்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்ட்ரோ, நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாமே வந்து எந்த ஒரு மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ரியல் எஸ்டேட்டில் பண்ணலாம், எது பெஸ்ட்டாக இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கான விஷயம் நான் சொல்கிறேன், ஒரு பில்டிங், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட வேல்யூ வந்து 5 இயர்ஸ் தான் ஒரு அப்ரிசியேஷனோ இல்லை அதில் ஒரு டிப்ரிசியேஷனோ இல்லாமல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பில்டிங் கட்டுறீங்க, ஒரு லேண்டில், அது அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இண்டிபெண்டன்ஸ் வில்லாக இருக்கட்டும், அது என்ன வேணால் இருக்கட்டும், அது வந்து அதோட ஸ்டாண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு அந்த வேல்யூ டிப்ரிசியேஷன் ஆகாமல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வந்து நீங்கள் வந்து ஒரு லேண்ட் வச்சுருக்கீங்க எங்கேயோ, அதில் வந்து ஒரு 40 லேக்ஸ் கொடுத்து ஒரு 2 BHK 3 BHK வீடு கட்டியிருக்கீங்க, ஓகேங்களா. ஸோ 5 இயர்ஸ் வரையும் வந்து அந்த பில்டிங்கான வேல்யூ 40 லேக்ஸாகவே இருக்கும், இல்லை 45 லேக்ஸ் 50 லேக்ஸ் வரையும் போகும். பட் ஆஃப்டர் 5 இயர்ஸ் வந்து பில்டிங்கான அப்ரிசியேஷன் ஏறாது, டிப்ரிசியேஷன் தான் ஆகும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த பில்டிங்கில் தான் பண்ணுறீங்க, லேண்ட் நீங்கள் வச்சுருக்கீங்க, ஒரு கட்டி வீடு உடனே விற்றா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஒரு 5-6 வருஷம் கழித்து விற்பீங்க, இல்லை 10 வருஷம் கழித்து விற்பீங்கன்னா உங்களுக்கு அந்த நீங்கள் கட்டின பில்டிங்கான வேல்யூ 40 லட்சம் திரும்பி கிடைக்காது, அந்த லேண்டுக்கான அப்ரிசியேஷன் தான் கிடைக்கும். ஸோ பில்டிங்கிறது எப்பவுமே டிப்ரிசியேஷனான விஷயம் தான். ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை லேண்ட் வாங்கி நீ வீடு கட்டுறதா இருக்கட்டும், இல்லை லேண்ட் வச்சுருக்கும் போது வீடு கட்டுறதா இருக்கட்டும், ஸோ 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்க எல்லா பில்டிங்கும் டிப்ரிசியேஷன் தான். ஸோ இது பேசிக் ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்லணும்னு நினைச்சது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஸோ ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா 3 விஷயம். ஒன்று, லேண்ட் வாங்கி வச்சுட்டு ஒரு நமக்கு தேவைப்படுமோ சேல் பண்ணிக்கிறது, ஒன்று. ரெண்டாவது, ஒரு இண்டிபெண்டன்ட் வில்லா வாங்கி ஒரு கேட்டட் கம்யூனிட்டிலேயோ இல்லை வந்து ஆல்ரெடி இருக்க ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி வாங்கி அது டெவலப்மெண்ட் ஆகும்போது சேல் பண்ணுறது. மூணாவது, அப்பார்ட்மெண்ட். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, இருக்கிறதுலே வேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அப்பார்ட்மெண்ட் வாங்குறது. ஏன்னா வந்து அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் போட்ட முதல் எடுக்கிறதே கஷ்டம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா, அதுவும் இல்லாமல் நீங்கள் லோன் வாங்கி ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வர்றதே கஷ்டம் அப்பார்ட்மெண்ட்ஸில். வை? பிகாஸ் வந்து நீங்கள் இஎம்ஐ கட்டுவீங்க, வீட்டுக்கான மெயின்டெனன்ஸ் கட்டுவீங்க, இல்லை நீங்கள் ரெண்ட்டே விட்டுருக்கீங்கன்னா கூட அந்த இஎம்ஐக்கு ஏற்ற மாதிரி ரெண்ட் வராது. ஸோ தட் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு நீங்க விற்கும் போது 40 லட்சம் ரூபான்றது 50 லட்சம் ரூபாலேருந்து 55-60 லட்சம் ரூபா போகும். ரொம்ப நான் சொல்றது ரொம்ப டெவலப்மெண்ட்ஸ், அந்த லொகேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா சொல்றேன். ஸோ மினிமம் ஒரு 10 லேக்ஸ் அப்ரிசியேஷன் எதிர்பார்க்கலாம் அப்பார்ட்மெண்ட்ல, மேக்ஸிமம் 20 லேக்ஸ் ஒரு 10 வருஷத்துல. ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த 10 வருஷத்துல நீங்க கட்டிக்க இஎம்ஐயா இருக்கட்டும், கட்டிக்க மெயின்டெனன்ஸா இருக்கட்டும், அதுக்கு ஈக்குவலண்டா வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த இஎம்ஐயோட இன்ட்ரெஸ்ட்டே நீங்க அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு கட்டியிருப்பீங்க. ஸோ அந்த அப்ரிசியேஷனே உங்களுக்கு இருக்காது. ஒருவேளை நீங்க அந்த வீட்லேயே ஸ்டே பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அது உங்களோட வீடு சென்டிமெண்ட்லாம் ஓகே, பட் நம்ம பேசுறது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது அப்பார்ட்மெண்ட் வாங்குறது 100% வேஸ்ட். ரெண்ட்டுக்காக பார்க்குறீங்கன்னா வாங்கிக்கலாம். ஸோ அது ஒருத்தவங்க தனிப்பட்ட மனிதர்களோட இஷ்டம். பட் என்னோட பொறுத்த என்னோட கண்ணோட்டத்தை பொறுத்தவரைக்கும் அப்பார்ட்மெண்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறது 100% வேஸ்ட், ஓகேங்களா. ஸோ செகண்ட், ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி வாங்குறது இண்டிபெண்டன்ட் வில்லா, ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள், அது ஒரு 50 லேக்ஸ் வாங்குறீங்கன்னா அது கண்டிப்பாக அது இடிஞ்சு போகிற நிலைமையிலோ, இல்லை 10 வருஷம் ஆன வீடோ 15 வருஷம் ஆன வீடோ வாங்குவீங்க. ஸோ அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வாங்குவீங்க. ஸோ அதில் நீங்கள் ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு ரெண்ட் வாங்குவீங்க, ரெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது இடிஞ்சு போகிற நிலைமைக்கு வந்து அதுக்கப்புறம் சேல் பண்ணுவீங்க. ஸோ அப்போது இதில் இண்டிபெண்டன்ட் வில்லா வாங்குறது லாஸ் இருக்காது, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 10-15 லேக்ஸ் வந்து லாபம் இருக்கும். நீங்கள் என்ன தான் லோனில் வாங்கியிருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் கட்டியிருந்தாலும் ஒரு 10-15 லேக்ஸ் லாபம் இருக்கு. ஏன்னா இதில் வந்து ரெண்ட் வரும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த லேண்ட் உங்களுதாகவே இருக்கும். ஸோ லேண்ட் அந்த ஃபுல் மதிப்பும் உங்கள் பேரே இருக்கனால உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து குறையாமல் வந்துடும். ஸோ மீயும் 10-15 லேக்ஸ் வந்து ஒரு 10-10 வருஷத்தில் உங்கள் லாபம் கண்டிப்பாக இருக்கும் இண்டிபெண்டன்ட் வாங்குறதுல. ஸோ தேர்ட் ஆப்ஷன் நம்ம சொன்னது பார்த்தீங்கன்னா வந்து பிளாட். ஸோ பிளாட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் நல்ல லொக்கேஷனில் பார்த்து ஒரு பிளாட் வாங்கிட்டீங்கன்னா அது வந்து தங்கம் அடையிற பூமி மாதிரி. ஸோ 100% வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற பிளேஸை பொறுத்து தான் அந்த லேண்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ நல்ல இடத்த பார்த்து சூஸ் பண்ணுங்கள். லேண்டில் காசு போட்டவங்க வந்து என்றைக்குமே கீழே போனால் சரித்திரமே இல்லை. ஸோ பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லேண்டு, அதை எந்த இடத்துல சூஸ் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல இடத்துல பார்த்து சூஸ் பண்ணி வாங்குங்க, நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்.
ஸோ மெயினாக வந்து கேட்டட் கம்யூனிட்டியாக பார்க்குறவங்க வந்து ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக கேட்டட் கம்யூனிட்டி பார்ப்பாங்க, அது உங்களோட விஷ். அண்ட் தென் ஒரு நார்மல் வெளியே இருக்க ஓனர் கிட்ட வாங்குறதுன்றது அவங்களோட தனிப்பட்ட இஷ்டம். ஏன்னா வந்து தனிப்பட்ட ஓனர் கிட்ட வாங்க ரேட் கம்மியாக இருக்கும், ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் பிளாட் வாங்க ரேட் அதிகமாக இருக்கும். வாய் பிகாஸ் வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கவங்க வந்து ஒரு ஒரு ஏக்கர் வாங்கி ஒரு கேட்டட் கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அந்த ரோடு அந்த அதில் வைக்கிற பார்க்கு சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து இவங்க டெவலப் பண்ணியிருப்பாங்க, அதுக்கான காஸ்ட் அதில் இருக்கும். கண்டிப்பாக இதை விட ஒரு ஓனர் கிட்ட இருக்கிறத விட இதில் இருக்கிறது வந்து ஒரு 500 ரேட் அதிகமாக தான் இருக்கும். 500 ஒரு டெவலப்பருக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ வந்து உங்கள் விருப்பம். ஸோ பிளாட் எங்கே வாங்கினாலும் கண்டிப்பாக வந்து அப்ரிசியேஷன் கொடுக்கும். ஸோ சூஸ் வைஸ்லி, நல்ல லொக்கேஷனாக பார்த்து வாங்குங்க, அதுதான் என்னோட ஒரே கன்சர்ன். டாக்குமெண்டேஷனை 1-3 times நல்ல அட்வொகேட்டை வச்சு செக் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச அட்வொகேட்டை வச்சு. அண்ட் தென் என்னோட சஜஷன், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டு பிளாட், அது உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வேணுமோ அது நீங்கள் சூஸ் பண்ணி வாங்குங்க. அண்ட் தென் நம்ம வீடியோஸ்லேயே போட்டிருப்போம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பெஸ்ட் லொக்கேஷன் எதுனா போட்டிருப்போம், அந்த வீடியோவும் போய் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் வாரி பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் யாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறாங்க எது பெஸ்ட்டாக இருக்கும்னு தோணுச்சுன்னா அதையும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுவீங்க. அந்த இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு ரிப்ளை கண்டிப்பாக கொடுப்பேன். அந்த என்ன உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் கன்சர்ன் இருக்குது இல்லை எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். தென் நம்பரும் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில், கால் பண்ணியும் பேசுங்க, நோ ப்ராப்ளம். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் திஸ் வீடியோ. தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே. See you another good video, friends. Bye.